தமிழ்நாட்டில் இன்றைக்கி 10th ரிசல்ட் வந்து வெளியாச்சு. ஸோ எல்லாரும் அவங்கவுங்க மார்க் பார்த்து ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து சோஃபா தம்பியுமே 10th எழுதியிருந்தாரு. அவர் வந்து நல்ல மார்க் வாங்கி பாஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதோட ரிசல்ட் தான் வெளியாயிருக்கு. நிஃபியா ஃபர்னிச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையை வந்து அவங்க அப்பா கூட சேர்ந்து ரன் பண்ணிட்டு இருக்கவர் தான் முகமது ரசூல். ஸோ வந்து சோசியல் மீடியாவில் அவரோட கடையை ப்ரமோட் பண்ணி ரொம்பவே வைரல் ஆனவர் தான் இந்த சோஃபா தம்பி. இதை தொடர்ந்து வேற நிறைய ப்ரமோஷன்ஸும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வைரலாகி இப்போ படத்தில் நடிக்கிற அளவுக்கு வந்துட்டாரு சோஃபா பாய். இன்னைக்கு வந்து 10th ரிசல்ட் வந்தாச்சு இல்லையா? சோ வந்து அதை தொடர்ந்து முகமது ரசூல் அவரும் வந்து 10th நல்ல மார்க் வாங்கியிருக்காரு. கிட்டத்தட்ட 448 மார்க் வாங்கியிருக்காரு. ரொம்ப நல்ல மார்க் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவர் வந்து தமிழ்ல பாத்தீங்க அப்படின்னா 195 மார்க் வாங்கியிருக்காரு, இங்கிலீஷ்ல 92 மார்க் வாங்கியிருக்காரு, மேக்ஸ்ல 88 மார்க்கும், சயின்ஸ்ல 87 மார்க் வாங்கியிருக்காரு, சோசியல் சயின்ஸ்ல 86 மார்க் வாங்கியிருக்காரு. டோட்டலா 500க்கு 448 மார்க் வாங்கி அசத்தியிருக்காரு. சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்பாவோட பிசினஸையும் ரன் பண்ணிட்டு இந்த அளவுக்கு படிச்சு மார்க் வாங்கியிருக்கிறது வந்து சாதாரண விஷயம். இதை பார்த்த உடனே அவங்க அப்பாக்கு ரொம்பவே எமோஷனல் ஆயிருச்சு. சோ வந்து ஆனந்த கண்ணீரே விட்டுருக்காரு. என்னோட பையனை நினைச்சு எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்கு. என் கூட அதிக நேரம் வந்து கடையில இருந்து ப்ரொமோஷன் தான் பண்ணிட்டு இருப்பான், வேலைகள்லாம் பாத்துட்டு இருப்பான், அதோட நைட்டு பகல் அப்படின்னு சொல்லி படிச்சான், இவ்வளவு மார்க் வாங்கியிருக்கான் அப்படிங்கறது எனக்கு ரொம்பவே பெருமையான ஒரு விஷயம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காரு ரசூலோட அப்பா. சோஃபா பாய் வந்து இவ்வளவு மார்க்ஸ் வாங்கியிருக்காரு இல்லையா, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி மோர் அப்படிங்கிற நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.